இணையத்தில் பெண் ஒடுக்குதல். கண்ணன் ராஜ். பெண்கள் மீது இணைய வழியில் பாலியல் வசவுகளை எழுதுவதும் அவர்களை தாக்கி பேசுவதும் அண்மை காலத்தில் அதிகரித்து வருகிறது. பெண்கள் அரசியல், சமூகம் அல்லது தமது தனிப்பட்ட கருத்துக்களை, ஒளிப்படங்களை இணையத்தில் பகிரும்போது ஆணாதிக்க மனநிலை கொண்ட பலரும் அவற்றுக்கு நேரடியாக கருத்துக்களை பேசாமல் அவர்களை அவற்றிலிருந்து விலகியோட வைக்கும் நோக்குடன் அவர்களை பாலியல் பண்டங்களாக சித்தரிப்பதும், அவர்களது படங்களை நிர்வாண படங்களுடன் இணைப்பதும், முகநூலென்றால் உட்பெட்டியில் சென்று அவர்களை பாலியல் வசவுகளை கொண்டு பேசுவதும், போலி முகநூல் கணக்குகளை திறந்து அவதூறுகளை பரப்புவதுமாக செயற்பட்டு வருகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகளை செய்பவர்கள் பல வகையானவர்கள் இருக்கிறார்கள். சிலர் தமது தனிப்பட்ட பகைமைகளுக்காக செய்வார்கள், சிலர் அரசியல் ரீதியிலான வேற்றுமைகளுக்காக. ஆனால் பெரும்பான்மையாக இதில் ஈடுபடுபவர்கள் ஆணாதிக்க மனநிலை கொண்டவர்களே. பெண்களை நமது சமூகம் புனிதப்படுத்தல் என்று கூறுவதன் ஊடாக அவர்களை பாதுகாக்கிறோம் எனும் பெயரில் ஏராளமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். ஆனால் ஆண்களுக்கோ அவ்வாறான கட்டுப்பாடுகள் மிக குறைவு. சிறு வயதிலிருந்தே இந்த பிரச்சினைக்கான வேர் ஆரம்பிக்கிறது. பெரும்பாலான நமது குடும்பங்களில் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வளர்க்கும் முறைகளை பார்த்தாலே இவற்றை நாம் அறியலாம். ஆண் பிள்ளை என்றால் குளப்படி செய்யலாம், அது இயல்பு. ஆனால் பெண் பிள்ளை என்றால் கொஞ்சம் வயது வந்தவுடனேயே குளப்படிகள் செய்யக்கூடாதென்று கடுமையான ஒழுங்குகள் மூலம் பழக்கத்திற்கு கொண்டு வருவார்கள். வீட்டில் உள்ள வேலைகளை பகிர்வதில் ஆண் பிள்ளைகள் என்றால் அவர்கள் வெளியில் அதிகம் விளையாடச் செல்வார்கள். வீட்டிலுமே கடைக்கு போவது மற்றும் ஒரு சில உடல் சார்ந்த கடின உழைப்புகள் உள்ள வேலைகளை செய்வார்கள். பெண் பிள்ளைகளோ வீடு கூட்டுதல், வீட்டை பராமரித்தல், சமையலறைகள் வேலைகளில் உதவுதல், உடைகளை அலசுதல் என்று அனைத்து வேலைகளையும் செய்ய பழக்குகிறோம். இப்படியாக வளரும் குழந்தைகள் இவையெல்லாம் இயல்பானவை என்று நம்பத் தொடங்குகிறார்கள். வீடு பெண்ணுக்குரிய வழி என்றும், வெளியில் சுற்றித் திரியும் உலகம் ஆணுக்கானதென்றும் விளங்கிக் கொள்கிறார்கள். சிறுவயதிலிருந்தே ஆண் பெண் சமத்துவமின்மையுடன் வளர்க்கப்படும் நம் பெரும்பான்மை குழந்தைகள் ஒருவரை ஒருவர் எதிர்பாரினமாக இல்லாமல் எதிர்தரப்பாகவும், அவர்களுக்குரிய சமூக அந்தஸ்து என்பது இவ்வளவுதான் என்றும் இருபாலாருமே கற்பனை செய்து கொள்கிறார்கள். இதன் வழி அவர்கள் தங்கள் பெற்றோரின் சமூக பாத்திரங்களாக ஏற்கனவே உள்ளவற்றை அப்படியே பின்பற்றும் போக்கு இன்னமும் தொடர்கிறது. அம்மா என்றால் சமைத்தல், வீட்டை பராமரித்தல், வீட்டிலேயே பெருமளவு நேரத்தை கழிக்கும் ஒருவராகவும், தந்தை என்றால் வேலைக்கு செல்பவர், கடின உழைப்பாளி, வெளியில் சுற்றும் அனுமதி உள்ளவர் என்ற பிம்பம் உருவாக்கப்படுகிறது. இதில் அம்மா செய்யும் வேலைகளுக்கு அவையும் கடினமான உழைப்பு என்பதை உணரும் பக்குவம் இருப்பதில்லை. ஏனென்றால் பெண் என்றால் இதையெல்லாம் செய்யத்தானே வேண்டும் என்ற வழக்கம் நம் சமூக மனநிலையில் இருப்பதுதான் இதற்கான காரணம். தற்போது பெண்கள் வேலைக்கு செல்லுதல், அதிகாரத்தில் இருத்தல், அரசியல் பேசுதல் என்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவது அதிகரித்திருந்தாலும் அவர்கள் அவற்றை ஒரு மேலதிக வேலையாக செய்வதே பெருமளவு இடங்களில் நடைபெறுவது. அவர் ஒரு தொழிலை செய்கிறார் என்றாலும் கூட வீட்டில் அவர் சமைக்கவும் பராமரிக்கவும் வேண்டியிருக்கிறது. அதையும் செய்து கொண்டுதான் அவர்கள் வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் நடந்த ஒரு பெண்கள் அரசியல் பேசுவதன் முக்கியத்துவம் பற்றிய கலந்துரையாடலில் ஒரு கட்சியின் பெண் வேட்பாளர் பெண்கள் அரசியலுக்கு வருவதன் பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பெண்கள் நிறைய பிரச்சனைகளின் மத்தியில் தான் அரசியலுக்கு வருகிறார்கள். இந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பெண்களை புரிந்து கொள்வது குறைவு. பெண்களின் அரசியல் வழி இதனால் குறைந்து வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இடையில் தான் கூட மிகவும் சிரமத்தின் மத்தியிலேயே வேலை செய்வதாகவும், இப்பொழுது கூட வீட்டில் சமைத்து வைத்துவிட்டு வீட்டு வேலைகளையெல்லாம் பார்த்த பின்னரே வந்ததாகவும் சொன்னார். அவருடைய கணவர் இதை செய்வதற்கு நேரம் இருக்காதா, அவரும் வேறு ஏதாவது முக்கிய பணிகளில் ஈடுபடுகிறாரா என்று பார்த்தால் அப்படியும் ஒன்றுமில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் வேலை நேரம் ஒன்றுதான். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய வழமையான பணிகளை செய்துவிட்டு கணவன் போய்விடுவார். இவர் தன்னுடைய பெண்ணுக்கு விதிக்கப்பட்ட வேலைகளை செய்துவிட்டு அரசியலிலும் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். ஒரு கட்சியின் வேட்பாளரின் நிலைமை இப்படி இருக்கிறது. ஆக சாதாரண பெண்களின் நிலைமை உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இங்குள்ள பிரச்சனை என்ன? சிறுவயது முதலே நாங்கள் இயல்பாக குழந்தைகளுக்கு வழங்கும் பயிற்சிகளும் கட்டுப்பாடுகளும், அதன் வழியாக அவர்கள் வளரும்போது அவர்கள் அடையும் சகமனித புரிதலுமே நாம் எவ்வளவு ஆணாதிக்க சமூகமாக இருந்து வருகிறோம் என்பதற்கான குறிகாட்டுகள் இவள். அண்மையில் முகநூலில் நடந்த ஒரு பாலியல் வசவு தாக்குதல் சமூக மட்டத்தில் ஒரு உரையாடலை உண்டாக்கியிருக்கிறது. அரசியல் செயற்பாட்டராக இயங்கும் பெண் ஒருவரை வவுனியாவைச் சேர்ந்த கிராம சேவகர் ஒருவர் பாலியல் ரீதியில் மிகவும் கொச்சைத்தனமான வசவுகளை சொல்லி ஏசியிருந்தார். அதில் குறித்த பெண் செயற்பாட்டாளர் பெரியாருடைய கருத்துக்களை பேசுவதால் அவரையும் பெரியாரை இணைத்து ஒரு பின்னூட்டத்தை அந்த கிராம சேவகர் பதிவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பலரும் அவ்வாறு பின்னூட்டமிட்டது தவறென்று சுட்டிக்காட்டியும் அவர் அவற்றை ஆணாதிக்க தடித்தனத்துடன் தான் அப்படித்தான் செய்வேன் என்று கூறி வருகிறார். இந்த கட்டுரை எழுதப்படும் வரை இதற்காக வருத்தமோ அல்லது மன்னிப்போ இவர் கேட்டிருக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து குறித்த பெண் செயற்பாட்டாளர் வவுனியா பிரதேச செயலகத்துக்கு முறைப்பாட்டு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்.
அது தொடர்பிலும் இத்தருணம் வரை உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. அவர் தன்னுடைய முறைப்பாட்டு கடிதத்தில் தெரிவித்தவற்றில் சில முக்கியமான பகுதிகளை மட்டும் இங்கு தருகிறோம். இந்த பண்பாடானது பெண்களை பற்றிய அவரது கீழ்த்தரமான பார்வையிலிருந்தே வருகிறது. பெண்கள் அரசியலிலோ பொதுவழியிலோ பேசும்போது அவரை பாலியல் ரீதியாக அவதூறு கூறுவது அவரது ஆணாதிக்க சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. இவரின் ஒட்டுமொத்த பெண்கள் பற்றிய கேவலமான மதிப்பீடே இதுவாகும். இவர்களை போன்ற கேவலமானவர்கள்தான் ஒரு சான்றிதழில் கையொப்பமிட பாலியல் லஞ்சம் கோரும் கேடுகட்ட காரியங்களை செய்ய துணிபவர்கள். ஏனெனில் எந்த பெண்ணும் எந்த ஆணுடனும் பாலியல் தொடர்பை வைத்துக் கொள்வாள் என்ற கேடுகட்ட சிந்தனையின் வெளிப்பாடுகளே பொதுவெளியில் இவ்வாறான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது. ஓர் அரச உத்தியோகத்தர், அதுவும் பொதுமக்களுக்கு நன்னடத்தை சார்ந்தும் சான்றிதழ் வழங்கும் பொறுப்பில் உள்ள உத்தியோகத்தர் இவ்வாறு பொதுவெளிகளில் அநாகரிகமான வார்த்தைகளை பிரயோகிப்பது தாபன விதிக்கோவையின்படி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா? இவர்களின் நன்னடத்தைக்கு பிரேச செயலாளரான தாங்களே பொறுப்பு என்பதால் இவரை பற்றிய குற்றச்சாட்டை உங்களிடம் கொண்டு வருகிறேன். என்னை மட்டுமல்ல, தனது கிராமத்தின் உத்தியோகத்தர் பிரிவு குறிப்பிட்ட மற்ற பெண்களை இவர் இவ்வாறு கேவலமாக கதைக்க மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனெனில் பொதுவெளியில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போது இவ்வாறு கதைக்கும் ஒருவர் தனியாக தன்னிடம் வரும் பெண்களிடம் இவ்வாறு உரையாடுவர். ஆணுக்கு பெண் சரணிகர் என்ற விழுமியம் கொண்ட சமதர்ம சமூகத்தை படைக்க அரச உத்தியோகத்தர்கள் பங்களிக்க வேண்டும் என்பதும், பெண்களை கண்ணியப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அரச உத்தியோகத்தர்களின் கடமை என்கிற வகையில் இவர் அரச உத்தியோகத்திற்கு தகுதியானவரா என்பதை உங்கள் முடிவிற்கே விட்டுவிடுகிறேன். அவர் பிரதேச செயலத்துக்கு அனுப்பிய கடிதத்தின் பிரதியை மோனூரில் பதிவிட அவற்றையும் அகற்றக்கோரி பலரும் அந்த கிராம சேவருடன் இணைந்து முகநூலுக்கு அனுப்பிய கோரிக்கையை ஏற்றிருக்கிறது முகநூல் நிர்வாகம். அதன்படி அந்த பதிவை நீக்கியும் இருந்தது. மேலும் பல போலி முகநூல் கணக்குகளில் இருந்து குறித்த வன்செயற்பாட்டாளருக்கு உட்பட்டியில் ஆபாச வசவுகளை அனுப்புவதும் அவதூறுகளை பரப்புவதுமாக அவர்களுடைய ஆணாதிக்க தடித்தனம் இன்றும் நின்றபாடில்லை. இவர்களுக்கு இப்படியான மனநிலையும் ஆதரவையும் அழிப்பது தனியே அவர்களின் சொந்த முடிவல்ல. பெண்ணுக்கு எதற்கு அரசியல் எல்லாம்? பெண்ணுக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலைகள்? ஆண்கள் என்றால் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் கதைப்பார்கள். அதையெல்லாம் பெண்கள் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். உங்களுக்கு எதற்கு தேவையில்லாத வேலை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நம் பெரும்பான்மை சமூகத்தின் ஒரு வெளிப்பாடுதான் மேலே குறிப்பிட்ட கிராம சேவகரின் நிலை. இப்படியானவர்களிடமிருந்து நாம் பெண்களை மட்டுமல்ல நம் குழந்தைகளையும் மொத்த சமூகத்தையும் காப்பாற்ற வேண்டும். ஆம், நான் ஆணாதிக்க விரியன்தான் என்று வருபவர்களை நமது சமூகம் எப்படி கையாளப் போகிறது?